வணக்க அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் கண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள், மாவட்ட அணிச் செயலாளர்கள், அதே போன்று ஒன்றிய பகுதி நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள், வட்ட வார்டு கழகத்துடைய செயலாளர்கள், மகளிரையை சார்ந்த சகோதரிகள், சார்பான நிர்வாகிகள், இயக்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்துடைய மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகம் உள்ளிட்ட அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் சார்பணி நிர்வாகிகளுக்கும் கழகத்துடைய முன்னோடிகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக இந்த மாலை அணிவித்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக மூன்று தியாக செம்மர்களுக்கு மாலை அணிவித்து அதன் இயக்கத்தை ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு மக்களுடைய இதயங்களிலே நீக்கவர் இருந்திருக்கக்கூடிய ஒன்பன தலைவர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் 1980 முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் 25 நாளை இந்தியை எதிர்த்து உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய தமிழ் செம்மல்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் 25 நாள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் மாவட்ட தலைவர்களிலே நடத்தப்படுவது வழக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் 1965 நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு நிகழ்ச்சியின் போது உயிர் நீத்த தியாகிகளுக்கெல்லாம் இங்கே மலர் மாலை அணிவித்து வீர வணக்க நாள் செலுத்துவதற்காக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின் அவர்கள் தலைமையில் மாபெரும் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி 1980 மாணவரணி சார்பில் 1980 நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோவை மாநகரில் லியாகத் அலிகான் தலைமையில் மாபெரும் வீர வணக்க நாள் மாநாடு அந்த நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்று முதல் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி அன்றைக்கு தொடக்கி வைத்தார்கள். அது தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று அதனுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தொடர்ந்து வந்து அருமையான நிரப்பாரி ஓபிஎஸ் அவருடைய தலைமையற்ற பிறகு தொடர்ந்து வந்து இன்று வரை வீர வணக்க நாள் நிகழ்ச்சியை நாம் நாடெங்கிலும் மாவட்ட தலைவர்களே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அவள் தங்களது உடலையே ஆயுதமாக கொண்டு தான் தன்னுடைய உடல் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்கின்ற குரலை எழுப்பி அதன் மூலம் வீர வணக்கத்தை வீர வணக்க அந்த இந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். அதை தான் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவிலிருந்து அதை தொடர்ந்து வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நமது மாண்புமிகு அமைச்சர்களும் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அருமையண்ணன் தீபா கண்ணன் மற்றும் பகுதி கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர்கள் இந்த இளைஞர் அணி நிர்வாகத்தை ஏற்று ஒன்றிய கழக செயலாளர்கள், மகளிர் அணி செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மற்ற கழக செயலாளர்கள், நகராட்சி கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள் எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வெற்றி வீரர்கள் அத்தனை பேரும் இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். நம்முடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிற நம்முடைய வீர தளபதிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட மாநகரணி செயலாளரும் ஏனைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவிலே நடத்தி தர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற இந்த வாலகத்திற்குள் இருப்பவர்கள், வாலகத்திற்கு வெளியே இருப்பவர்கள் அத்தனை பேரையும் இருகரம் குப்பி வருக வருக நபர்களுக்கு நன்றி வணக்கம்.